தேவர்களே, கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் கூட அற்புதமான பாட்டியானூர் என்எம்எஸ் ஃபீல்டில் நம்ம இந்த நாளில் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே அருமையான சகோதரர் லாரன்ஸ் ரூத் அவங்களுடைய குடும்பத்துடைய ஒரு பேருதவி நிமித்தமாக இந்த ஆலயம் எப்படி அழகாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் மிஷினரி கோட்ரஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது மாற்றப்பட போகிறது. அதற்காக சென்னையில் இருக்கிற அருமையான குடும்பத்தார் இந்த அற்புதமான இந்த பெயிண்ட் வாங்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் ஒருவேளை ஒரு லாரி சர்வீஸில் போட்டு அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்துவினுடைய அன்பு சுவிசேஷத்தினால் பவுல் சொல்கிறார், நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ அவர் மூன்று சுவிசேஷ விஜயம் போய்விட்டு வரும்போது 14 சபைகளை அவர் நிறுவின பிறகு ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர் கடந்து போவதற்கு அவருடைய உள்ளமும் ஆவலோடு கூட இருக்கிறது. சில நேரங்களிலே அவருடைய சரீரம் ஒத்து வராததினாலே சில இடங்களுக்கு போக முடியாமல் இருந்தது என்று சொல்கிறார். அதனால் இவர்கள் கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவிலே இவர்கள் எவ்வளவாய் அன்பாய் நேசிக்கிறார்கள் என்பதை அவர்கள் பிரயாசப்பட்டு தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி இப்படிப்பட்ட இடங்களிலே வந்து ஜெபிக்கவும் மிஷனரிகளை பார்க்கவும் அவர்களை பலப்படுத்தவும் கர்த்தரால் அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் வடசென்னை வட்டாரக்குழு சார்பாக நாங்கள் ஒரு 11 பேர் வேன் பிடித்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஒரு சித்தம், கர்த்தருடைய ஒரு சரியான வழிநடத்துதல் இந்த நாளிலே நாங்கள் இந்த பணித்தளத்திலே நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த பணித்தளத்திலே விசேஷமாய் மோசஸ் கண்ணப்பன் அவர்கள் வந்து ஜமுனா மருத்துவரில் ஹாஸ்டல் அவர்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் அது மாத்திரம் அல்லாதபடி இந்த சர்ச்சையும் இங்கே இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிடி ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 5 மாதம் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆயர்பணிக்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ட்ரைனிங் பீரியடாக இப்படிப்பட்ட கிராமத்தில் இந்த மட்டி மிஷினரி பணித்தளங்களோடு இணைந்து கிராம ஊழியங்களை செய்யும்படியாக 3 மாதங்கள் அவர்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் பீரியடாக அவர்கள் நியமிக்கப்பட்டு நம்ம என்எம்எஸ் உடைய பொதுச் செயலாளர் மூலமாக நியமிக்கப்பட்டு இந்த இடத்துல ஒரு பணியேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும்படியாக எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற அனைத்து தேவ மனிதர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையிலே ஒரு சிறிய ஆராதனையோடு கூட இந்த மாலை வேளையிலே நாம் இந்த சிற்றாலத்திலே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் துவக்கமாக நம்ம திலே இருக்கிற கிருபா இஸ்ரேல் அவர்கள் வந்து இந்த நாளில் ஜெபிக்கும்படியாக ஜெபித்து இந்த ஆராதனையை துவக்கி தரும்படியாக நாங்கள் அன்போடு கூட அவர்களை அழைக்கிறோம். அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிற ஆண்டவரே, சோஸ்திருக்கும் ராஜா, இந்த நல்ல ஆண்டவரே, மாலை வேளின் தகப்பனே, நீர் எங்களோட உலாகிற தேவனாக இருக்கிற தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை ராஜா. அப்பா, இந்த நாள் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து தகப்பனே, இந்த நாள் சுவாமியை நாங்கள் ஒவ்வொரு குடும்பமாய் தகப்பனே, இந்த ஃபீல்ஸ் எல்லாம் இந்த என்எம்எஸ் ஃபீல்ஸ் எல்லாம் பணித்தளத்தெல்லாம் பார்க்கறதுக்கு நீ செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அப்பா, நாங்களாம் ஒரு குப்பைகள் தகப்பனே, அற்பமானவர்கள் தகப்பனே, ஆனாலும் தகப்பனே நீர் எங்களை கொண்டு இன்மற்றும் ஆண்டவரை நடத்தி வந்து தயவுக்காக ஈவுக்காக அப்பா அப்படி உழைத்து செய்தது கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் விளக்கையும் கொடுத்துங்க ராஜா. அப்பா, இந்த நாள் சுவாமி அப்பா துதிக்கிற ராஜா, சுவாசிக்கும் ராஜா, இங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஆண்டவரை ரட்சிக்கப்படணும் இயேசு சுவாமி, மனமார்ந்த ராஜா. எந்தெந்த தேவைக்காக ஆண்டவரை இந்த மக்கள்களாக இருக்கிறார்களோ அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க ராஜா. அப்பா, மிஷினரிகள் படுகிற பிரயாசத்தை நீர் அறிந்திருக்கிற ராஜா. ஆம் தகப்பனே, அவங்களோடு நீங்கள் இருங்க சுவாமி. அப்பா, அவங்க பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தில் போய் பதிவு தகப்பனே. அப்பா, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது தகப்பனே நிறைய மக்கள் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்தோம். அப்பா, நிறைய பேர் முழுக்க ஞானம் எடுத்தார்கள் என்று சொல்லத்தக்க ஒரு சாட்சி எங்கள் காதால கேட்கத்தக்க ஒரு பெரிய அற்புதத்தையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவர் இந்த நாள் செய்யப்படுற தயவுக்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா, இந்திய தேசம் முழுவதும் எங்கள் ஆண்டவரே இயேசுவுக்கே ராஜா. அந்த நோக்கத்துக்காக மிஷினரிகளுக்கு செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்துக் கொடுங்க ராஜா. அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நீர் ரத்த கொட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்களுடைய பிரசனத்தினால் ஆண்டவரே நீங்க நிறையுங்க ராஜா. அப்பா, மீதமுள்ள நேரம் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கிறேன் சுவாமி. எங்களுக்கும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இம்மட்டும் செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. நல்ல சுகம் விலை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. மீதியான ஆராதனையிலும் கிருபையை போலும் இருக்கட்டும். பேசுமா ஜமக்கு நல்ல தகப்பனே.
சத்தியமாகுமே சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறையே நீ வாய்மே நிறையே நீ வேண்டுமே நிறையே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த பாடல் தெரியாம இருக்கலாம், குறிப்பா இந்த நான்கு பேருக்கு. என்ன பாடுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. ஒரு சிலருக்கு இந்த பாடல் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க தெரிஞ்சதை என்னோட கூட நீங்க சேர்ந்து பாடினீங்க அப்படின்னா அதுதான் ஆராதனை. அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடும், ஒரு பாடல் பெர்ஃபார்மன்ஸா மாறிடும். அதாவது வந்து என்ன சொல்றது, பாடல் கச்சேரி, பாட்டு கச்சேரியா மாறிடும். ஸோ இங்கே நாங்கள் கண்டிப்பாக பாட்டு கச்சேரி நடத்துவது வரல, ஏன்னா நாங்கள்லாம் பாடகரும் கிடையாது. ஏதோ கீபோர்டு வாசிப்போம், கீபோர்டு வாசிக்கிறது ஈஸி. ஆனால் இந்த அந்த பயங்கரமாக பாடுற அளவுக்கு நாங்கள்லாம் நான் வந்து ப்ரொஃபஷ்னல் சிங்கர் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? சரி, உங்களுக்கு நான் ஒரு பாட்டு சொல்லி தரப்போகிறோம். ஒரு காமெடியான ஒரு சாங்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் தெரியுமா குரங்கு? தெரியுமா குரங்கு? தெரியுமா பார்த்துருக்கீங்களா குரங்கு? பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லையா? நீங்கள் நாலு பேர் இப்படி வந்து உட்காருங்களா, உங்களை பார்க்கறதுக்கு ஈஸியாக. நீங்களும் கொஞ்சம் இப்படி திரும்பி இப்படி என்ன பார்த்த மாதிரி உட்காந்துங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாங்கு. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க. கவலைப்படாத சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கை கொடுத்து, கை கொடுத்து. இதோ ஜெகல் பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்களேன். கை கொடுத்து கவலைப்படாத சொல்லுங்க. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. கவலைப்படாத, கவலைப்படாத அப்படின்ற ஒரு பாட்டை தான் நம்ம பாட போறோம். சரியா? நல்லா சிரிச்சுக்கிட்டு இந்த பல்லுல அது நல்லா தெரியணும். ஏன் நல்லா பண்ணு தெரியணும்னு சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவர் நம்மளை உருவாக்குனது எதற்காகனா, ஆண்டவர் நம்மை உருவாக்குனது எதற்கான, சந்தோஷமாய் வாடுவதற்காக, சோகமாய் வாடுவதற்காக அல்ல. அதனால சொல்லுங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. இந்த பாட்டுக்குள்ள வருது, நான் சொல்லல, இந்த பாட்டுக்குள்ள அப்படிதான் வருது. இஞ்சி தின்ன சொல்லுங்க. இஞ்சி தின்ன
இங்க வாங்க, நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க, சும்மா வாங்க, இங்க வாங்க, சீக்கிரம் ஓடி வாங்க, இங்க வாங்க. உங்க பேர் என்னது? உங்க பேர் என்ன? வாங்க வாங்க, நீங்க தான் வாங்க. உங்க பேர் என்னது சொல்லுங்க? சொல்லுங்க. இஞ்சி தின்ன மங்கி போல, மங்கி போல மூஞ்ச வைக்காத. உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க. அந்த பாட்டுல வர லைன் இது, நான் சொல்லலப்பா, அந்த பாட்டுல வர லைன். சரியா? நான் அந்த பாட்டை ஒரு தடவை பாடுறேன், கத்துக்கிட்டு உடனே என் கூட பாடணும். ஏன்னா எனக்கு கொடுத்துருக்குற பிரதர் கொடுத்து டைம் 15 மினிட்ஸ் தான். நான் 15 மினிட்ஸ்ல முடிக்க ட்ரை பண்றேன். ஓகே, நான் ஒரு தடவை பாடுறேன். கவலைப்படாதே வீணா, கவலைப்படாதே, கவலைப்படாதே பேஸ்தா, கவலைப்படாதே. இஞ்சி தின்ன மூங்கி போல மூஞ்ச வைக்காதே, சிக்ஸ் ஓ கிளாக் போல பேச தொங்க விடாதே. இஞ்சி தின்ன மங்கி போல மூஞ்ச வைக்காதே, சிக்ஸ் ஓ கிளாக் போல பேச தொங்க விடாதே. நீ கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போவதில்லை, நான் ஏச பார்த்துள்ள கவலை எனக்கு இல்லை. நீ கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போவதில்லை, நான் ஏச பார்த்துள்ள கவலை எனக்கு இல்லை. புரிஞ்சுச்சா? நான் பாடினது புரிஞ்சுச்சா? அதை தான் நீங்க பாட போறீங்க. சரி, என் கூட சேர்ந்து பாருங்களா? கவலைப்படாதே வீணா, கவலைப்படா, சத்தமா சொல்லுங்க. கவலைப்படாதே வீணா, கவலைப்படாதே, கவலைப்படாதே பேஸ்தா, கவலைப்படா, சத்தமா. கவலைப்படாதே வீணா, நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. கவலைப்படாதே, நீங்க பாடுற வரைக்கும் விட மாட்டேன், சத்தமா. கவலைப்படாதே, கேட்கல கேட்கல கேட்கல. கவலைப்படாதே பேஸ்தா, கவலைப்படாதே, கவலைப்படாதே வீணா, கவலைப்படாதே, கவலைப்படாதே பேஸ்தா, கவ, இப்படி சொல்லுங்க. இஞ்சி தின்ன மங்கி போல மூஞ்ச வச்சுக்கோங்க. இஞ்சி தின்ன மங்கி போல மூஞ்ச வைக்காதே, சிக்ஸ் ஓ கிளாக் போல பேச தொங்க விடாதே. இஞ்சி தின்ன மங்கி போல மூஞ்ச வைக்காதே, சிக்ஸ் ஓ கிளாக் போல பேச தொங்க விடாதே. நீ கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போவதில்லை, நான் ஏச பார்த்துள்ள கவலை எனக்கு இல்லை. நீ கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போவதில்லை, நான் ஏச பார்த்துள்ள காகத்தை போஷிக்கோ ஏசப்பா, உன்னையும் போஷிக்க மாட்டாரா? உங்களை உடுத்து விற்கும் ஏசப்பா, உன்னையும் உடுத்து விற்க மாட்டாரா? சொல்லுங்க. காகத்தை போஷிக்கோ ஏசப்பா, உன்னையும் போஷிக்க மாட்டாரா? உங்களை உடுத்து விற்கும் ஏசப்பா, உன்னையும் உடுத்து விற்க மாட்டாரா? Don't worry, be happy, don't worry. 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 பாடவே மாட்டீங்களே நீங்க, நாலு பேரும் சரி, நீங்க எல்லாரும் சரி, சொல்லுங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி, டோன்ட் வரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி, டோன்ட் வரி. சத்தமா பாடுங்க, இவ்வளவுதான் பாட்டு. டோன்ட் வரி, பி ஹாப்பி, டோன்ட் வரி. Don't worry, be happy. Another saying, Satama. Don't worry, be happy, don't worry. Don't worry, be happy. Still me, don't worry. Don't worry, be happy, 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 don't worry. கவலைப்படாதே வீணா, கவலைப்படாதே, கவலைப்படாதே பேஸ்தா, கவ, சத்தமா சத்தமா. கவலைப்படாதே வீணா, கவலைப்படாதே, கவலைப்படாதே பேஸ்தா, கவலைப்படாதே. இஞ்சி தின்ன மங்கி போல மூஞ்ச வைக்காதே, சிக்ஸ் ஓ கிளாக் போல பேச தொங்க விடாதே. இஞ்சி தின்ன மங்கி போல மூஞ்ச வைக்காதே, சிக்ஸ் ஓ கிளாக் போல பேச தொங்க விடாதே. நீ கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போவதில்லை, நான் ஏச பார்த்தில்லை கவலை எனக்கு இல்லை. நீ கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போவதில்லை, நான் ஏச பார்த்தில்லை
கவலை எனக்கு இல்லை, கவலைப்படாதே மேஸ்தா, சத்தமா கவலைப்படாதே மேஸ்தா, கவலைப்படாதே, கவலைப்படாதே மேஸ்தா, கவலைப்படாதே, கவலைப்படாதே மேஸ்தா, கவலைப்படாதே. காகத்தை போஷிக்கோ ஏசப்பா, உன்னயம் போஷிக்க மாட்டாரா, உங்களை உறுதுவிக்கும் ஏசப்பா, உன்னயம் உறுதுவிக்க மாட்டாரா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த காக்காலாம் என்ன பண்ணுமா, அதுக்கு கிட்டலாம் ஃபோன் இருக்கு, அதனால ஜொமேட்டோவில் புக் பண்ணி எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுமா, பார்த்துருக்கீங்களா காக்காவை, அப்படி பார்த்துருக்கீங்களா காக்கா என்ன பண்ணும், காக்காவை யார், காக்காக்கு யார் சாப்பாடு கொடுக்குறா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், காக்காக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது. சரி இப்படி சொல்றேன், பெரிய திமிங்கலம் இருக்குல்ல, திமிங்கலம் தெரியும்ல, பெரிய திமிங்கலம், அந்த திமிங்கலத்துக்கு யார் சாப்பாடு போட முடியும், எது, கடல் இல்ல கடவுள் சொல்லுங்க, அந்த அவ்வளோ பெரிய, அந்த அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய மீனுக்கு யார் ஃபுட் கொடுக்கறது, ஏசப்பா சொல்லுங்க. அது போல அந்த காக்காக்கும் ஃபுட்டு கொடுக்கறது யாரு, இந்த பூக்களை பார்த்துருக்கீங்களா, எத்தனை பேருக்கு பூ பிடிக்கும், எல்லாருக்கும் பூ பிடிக்கும், எனக்கும் பூ பிடிக்கும், எல்லாருக்கும். அந்த பூ எவ்வளோ அழகா ட்ரெஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு யார் ட்ரெஸ் அப்படி போட்டிருப்பா, ஏசப்பா. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு பூக்களை உடுத்து விற்கிற அதே ஏசப்பா தான் உங்களையும் உடுத்து விற்க முடியும், அந்த காகத்தை போஷிக்கிற அதே ஆண்டவர் உங்களுக்கும் என்ன பண்ண முடியும், சாப்பாடு ஊட்டி விட முடியும். ஹல்லேலூயா. ஸோ அதனால அப்படி பாடப்படும், காகத்தை போஷிக்கும் ஏசப்பா, உன்னயம் போஷி, பாடணும் பாடணும், காகத்தை போஷிக்கும் ஏசப்பா, உன்னயம் போஷிக்க மா, சொல்லுங்க காகத்தை, காகத்தை போஷிக்கும் ஏசப்பா, உன்னயம் பாடுங்க, நீங்களே தான் சொல்றேன், காகத்தை போஷி ஏசப்பா, உன்னயம் போஷிக்க மாட்டாரா, உங்களை உடுத்து விக்கும் ஏசப்பா, உன்னயம் உடுத்து விக்க மாட்டா. இப்ப சொல்லுங்க, டோன்ட் வரி, டோன்ட் வரி, பீ ஹாப்பி, don't worry be happy, don't satama satama, don't worry be happy, don't worry, 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 don't worry be happy, don't worry. Hallelujah. நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இந்த இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், உங்களை யாராவது மறந்துருக்கலாம், இல்லை நீங்கள் அநேக காரியங்களை மறந்துருக்கலாம். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, பூட்டு சாவி, பூட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியில் பூட்டிட்டேன், சாவி வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்படி என்ன பண்ணிட்டு, ஒரு வாட்டி அந்த லாக்கர் பூட்டு தெரியும்ல உங்களுக்கு, ப்ரெஸ் பண்ணுற பூட்டு, அந்த சாவியும் மறந்துட்டு என்ன பண்ணிட்டேன், வெளியில் பூட்டிட்டேன், ஏதோ பை லக் காட்ஸ் கிரேஸ் இன்னொரு சாவி இருந்ததுனால திறந்துட்டேன். அப்படின்னா அந்த பூட்டை என்ன பண்ணியிருக்கணும், உடைச்சிருக்கணும். அநேக டைமில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம அர்ஜென்ட்டில் டிஃபன் காலையில் அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க சாப்பாடு, அதை மறந்துட்டு போயிடுவோம். அது போல் அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், மறக்கிறோம், கரெக்டாக மறக்கவே மாட்டிங்களா யாருமே எதையுமே. ஒரு சில டைமில் என்ன தெரியுமா பண்ணுவேன், பைக்கில் சாவியே போடாமல் ஸ்டார்ட் பண்ணி இருப்பேன், டட்டகா டட்டகா டட்டகா, இன்னும் ஸ்டார்ட் ஆக மாட்டேன், சாவியே இருக்காது பைக்கில், சாவியை மறந்துடுவோம். ஆனால் இயேசு ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார், இயேசு பண்ண பண்ண மாட்டார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையா. உங்களெல்லாம் பார்க்குற இயேசப்பா என்ன பண்ணுவார்னா, அவர் தூங்கவும் மாட்டாரு, உறங்கி கூட அப்படி விட மாட்டாரு. ஆண்டவருக்கு உங்களுடைய ஒவ்வொரு பேரும் தெரியும். நான் வசனம் சொல்கிறது, அவர் தாயின் கருவில் நம்ம தோன்றுவதற்கு முன்பதாகவே சரண்யா, பேர் என்னது, சரண்யா தானே, சரண்யாவை தெரியும், நீ உங்களுடைய மம்மியோடைய அம்மாவோட வயிற்றுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே சரண்யாவை யாருக்கு தெரியும், இயேசப்பாவுக்கு தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேர் இயேசுக்கு தெரியும், உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். எப்படி, எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா, தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய உயிரையே கொடுத்தாராம். சரி, நீங்க யாருக்காச்சும் உயிரை கொடுப்பீங்களா, நீங்க சொல்லுங்க, இவங்க சின்ன பசங்க, நீங்க யாருக்காச்சும் உயிருக்கு, உங்களோட ஃப்ரெண்டு அவங்க உங்களுடைய இருதயத்தை கொடுத்தாதான் அவங்க உயிர் வாழணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, சும்மா நான் சொல்றேன், கொடுப்பீங்களா, கொடுத்துருவீங்களா, பா எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டு. அதனாலதான் பைபிள்ல ஒண்ணு, சிநேகிதனை விட அதிகமான ஒரு பாசம் இல்லை அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆனால் சொல்லலாம், பட் ஆனால் உங்கள் குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, நான் என்ன கேட்டால் என் ஃப்ரெண்டு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்,
ஆமா கொடுப்பீங்க. ஆனா சரி அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு கொடுப்பீங்க, அது உன்னோட எதிரிக்கு கொடுப்பீங்களா? ஆண்டவர் செஞ்சது அதுதான். ஏசு பாவிகளை நேசிச்சாராம். வசனம் சொல்லுது நல்லவங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி, கரெக்டா? உங்களோட ஃப்ரெண்டு ஏன்னா நிறைய டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்கல்ல, நீங்களும் நிறைய உங்களோட ஃப்ரெண்டு கூட ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டும் நிறைய பேர் உங்களுக்கு இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அப்படிதானே, நம்மளுடைய நண்பர்களை நம்மளுடைய குடும்பங்களை அதிகமா நேசிப்போம். ஆனா நம்மள ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? அவங்கள பார்த்தா கூட அப்படி பார்க்காத மாதிரி நம்மள அநேகர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம நம்மளுடைய ஏதோ ஒன்று நம்ம தப்பு பண்ணிட்டு இருப்போம், ஆனா நம்மள ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு. ஆனா இயேசு வசனம் சொல்லுகிறது, இயேசு ஒரு மனுஷன் எப்படி நேசிச்சாருன்னா அவன் நல்லவனா இருக்கும்போது நேசிக்கல, பாவியா இருக்கும்போது நேசிச்சாராம். பாவியா இருக்கும்போது நம்மளாம் துரோகிகள்னு வசனம் சொல்லுது. அவருக்கு எதிராய் செயல்பட்ட போதும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருன்னா நேசிக்கிறாங்க. இங்க இங்க இருக்கிற எல்லாரும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிகமாய் நேசிக்கிறார். நம்மளுடைய அம்மாவை விட, நம்மளுடைய அப்பாவை விட, நம்மளுடைய சிநேகிதனை விட, நம்முடைய காதலனை விட, நம்மளுடைய மனைவியை விட, நம்முடைய கணவனை விட, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை விட இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் தன்னுடைய ஜீவனை தந்தார். நல்லவங்களுக்கு ஜீவனை தருவது ரொம்ப ஈஸி, ஆனா ஒரு பாவிக்கு, ஒரு கெட்டவனுக்கு, ஒரு கெட்டவளுக்கு தன்னுடைய ஜீவனை இயேசு சிலுவையில தந்தாரு. கடைசி சொத்து ரத்தம் வரைக்கும் சிந்தினாராம். அதனால நம்ம ஒரே ஒரு பாட்டை பாடி நம்ம முடிக்க போறோம். அப்படியே நீங்க இருக்கு முடிந்தவங்க நீங்க எழுந்து நின்று இருக்கிற இடங்கள் உண்மையா உங்களுடைய இருதயத்தை ஓபன் பண்ணி. ஆனா பேசுறது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? சரண்யா புரியுதா? சரியன்னு புரிஞ்சதுன்னா இப்போ உங்க எல்லாருக்குமே புரியுதுன்னு அர்த்தம். இங்க இருக்கிற எல்லாருமே, ஜெகல், சாம், ஜான், எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா நடுக்கு ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிக்க போறோம். அப்படியே இருக்கிற இடத்துல கண்ணை மூடி இங்க முடிந்தவருங்க முழங்கால் போடுங்க, இல்லை எழுந்து நில்லுங்க. ஒரு 2-5 minutes ஹல்லேலூயா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆண்டவர் ஆராதிக்க போறோம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை தொடுறதை நீங்க உணர்ந்தீங்கன்னா கடைசியா நீங்க மோது போகும்போது சாட்சி சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய தொடுதல் உங்க மேல விழப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம், இயேசுவோட கரம் என்ன பண்ண போதுன்னா உங்களோட உங்களை தொடப்போகுது. அவருடைய காயப்பட்ட கரம், அவருடைய கரங்களில் ஆணிகளை அடிச்சாங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இன்றைக்கும் அந்த கரம் அவர், அதனால நீங்க நினைச்சுக்காதீங்க இயேசு செத்து போன தெய்வம் அல்ல, அவர் 3rd day உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். He is still alive. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனால நீங்க இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஹல்லேலூயா, அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி. Hallelujah, அப்படியே கண்களை மூடி. Hallelujah. ஓசனாயில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. ஓசனாயில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே செயல்களிலே பல்லவரே ஆராதனை ஆரா. கரங்கள் உயர்த்தி, கரங்கள் உயர்த்தி. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. மூடுபவரே ஆராதனை ஆரா. சிறகுகளால் 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 மூடுபவரே ஆராதனை. அப்படி இருக்கிற இடங்கள கரங்களை, கரங்களை கையை உயர்த்தி சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆரா. தேடி என்னை மீட்டவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை. சொல்லுங்க, கழுகு போல், கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆரா.
சாதனை உன்னத தேவனே எனக்காக மறித்தவரு எனக்காக அல்லேலூயா சிலுவை சுமந்தவரு உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி அல்லேலூயா நன்றி என் தலையை தொடுபவரே என் தலையை தொடுபவரே அபிஷேகம் செய்பவரே அபிஷேகம் செய்பவரே என் தலையை தொடுபவரே என் தலையை தொடுபவரே அபிஷேகம் செய்பவரே அபிஷேகம் செய்பவரே உங்க காயங்கள் எனக்காக உங்க ரத்தம் எனக்காக 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 உங்க முகத்தில் உமிழ்ந்தனரே அந்த பாடுகள் எனக்காக உம்மை காயப்படுத்தினரே அந்த காயம் எனக்காக உங்க முகத்தில் உமிழ்ந்தனரே அந்த பாடு எனக்காக உம்மை காயப்படுத்தினரே அந்த காயம் எனக்காக என் முன்னே செல்லுங்கப்பா 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 அல்லேலூயா அவர் உங்களுக்காக மறித்தார் அல்லேலூயா ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் மரணத்தை வென்றவர் அல்லேலூயா நீங்க இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்துங்க அல்லேலூயா இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற சரண்யா மற்ற எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா இயேசுவே என்னை தொடுங்கப்பா ஓ என்னுடைய இருதயத்தை நான் உங்களுடைய இடத்துல உங்களுடைய கரத்துல ஓ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி கேளுங்க நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க இயேசுவே என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்கப்பா என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியால் அல்லேலூயா நீர் எனக்காக சிலுவையில சிந்தன ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் அல்லேலூயா என்னுடைய பாவத்தை கழுவுங்கன்னு கேளுங்க நல்லா வாய்களை திறந்து சத்தமாய் இந்த வேலையில ஆண்டவர் உங்களை அல்லேலூயா ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்ற போகிறார் ஆண்டவர் உங்களை தனக்கென்று தேர்ந்தெடுத்தார் அல்லேலூயா இன்றைக்கு மரணத்துக்கு தப்பு வைக்கும்படியா உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றும்படியா உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா விதமான மாந்திரகத்தின் கட்டுகளை உடைக்கும்படியா உங்க மேல இருக்கிற சாபங்களை விலக்கும்படியா ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் அதனாலதான் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் வசனம் சொல்லுகிறது நீங்க அவர்களை தேடி போகல இயேசுவை தேடி நீங்க போகல அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் அல்லேலூயா அதனால நீங்க இருக்கிற இடங்களை ஒப்புக்கொள்ளுங்க அப்பா என்னை தொடுங்கப்பா போய் என்னை நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்கப்பா அல்லேலூயா தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அல்லேலூயா 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 எல்லோரும் சத்தத்தில் ஏற்றி அல்லேலூயா இந்த சபை முழுவதுமாய் தேவ பிரசன்னம் அவருடைய சக்கீனா மகிமை இந்த சபை முழுவதும்
பாடு. ஓ பேபேடே செதுமாபா ஆலேலூயா ஆலேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் உங்களுடைய தலையை தொடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சிலசின் மேல அவருடைய அபிஷேக தைலம், அவருடைய ஆனந்த தைலம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ நன்றி, ஓ நன்றி, நன்றி, நன்றி. மறுபடியுமா ஒரு சில வார்த்தைகளை இந்த ஊழியத்தை குறித்ததாக, இந்த பகுதியில் இருக்கிற காரியங்களை குறித்ததாக நம்மோடு கூட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய மாலை பொழுதில் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சென்னையிலிருந்து வந்திருக்கிற குழுவாக இணைந்து இதுக்கு உறுதுணையாக அனுதினமும் ஜெபித்து, நாங்களும் உங்களுக்காக ஜெபித்து, நாங்கள் ஒரு நாள் பாஸ்டிங் இருந்து நாங்கள் ஜெபித்தோம். கடவுள் நிச்சயமாகவே அனைத்தையும் சந்தித்தார் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் 2000 நான் என்எம்எஸ் ஊழியத்திற்கு, இந்திய சுயேச மிஷினரி சங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். முதலாவது இதே மலையிலே ரட்சிக்கப்பட்டு, இதே மலையிலே நான் முதல்ல நாடானூர் பணித்தளத்திலே 3 கட்டியங்குச்சி பணித்தளத்திலே 4 முடித்து 2009
டிசம்பர் மாதம் கொல்லிமலைக்கு என்னை பணியிட மாற்றம் செய்தார்கள். நான் சோர்ந்து போகவே இல்லை. ஏனென்றால் இந்த மலை இல்லைன்னா தான் அடுத்த மலை பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து நான் கடந்து 2019 போய் 2023 ஜூன் வரைக்கும் நான் அங்கே பணி செய்தேன். 2022 ஜூன் வரைக்கும் அங்கிருந்து என்னை ஜூன் 17 பணியிட மாற்றத்தை கொடுத்தார்கள். நான் இப்பொழுது ஜம்னாமத்தூர் பகுதியிலே NMS பெண்கள் விடுதியிலே நான் மேனேஜராக ஒரு பொறுப்பில் இருந்து அடிஷ்னலாக இங்கே ஆட்டியனூர் பணித்தளத்தையும் பொறுப்பேற்று நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இங்கே வருகின்ற விசுவாசிகள் 4 குடும்பங்கள் இங்கே இதே மலையிலே ஏற்று ஆண்டவரை ஏற்று ஞானஸ்தானம் எடுத்து அவர்கள் முழு வைராக்கியத்தோடும் முழு அர்ப்பணத்தோடும் அவர்கள் இங்கே ஆலயத்திற்காக நிலைத்து நிற்கிறார்கள். உங்கள் மலைப்பகுதிகளே எப்படி இருக்கும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை நான் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அநேக சில நிபந்தனைகள் உண்டு. ஆனாலும் கடவுள் ஒரு புதிய தரிசனத்தோடு மாற்றத்தோடு இந்த பகுதியிலே ஒரு ஆலயம் கட்டுவதற்கு 2005 ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். அதிலிருந்து இந்த ஆலயம் கடவுளுடைய சித்தத்தின்படி நல்லா நடந்து கொண்டு வருகிறது. இன்னும் 2-3 ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே ஒரு டோல்த்வரிலும் பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படியாவது இயேசுவை மனதில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே தான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் அதிலிருந்து படித்து ஈரோடு பகுதியிலே ஒரு பொண்ணு படித்து கொண்டு வருகிறது. ஆனாலும் அந்த குடும்பத்திற்காக தினமும் ஜெபியுங்கள். குறிப்பாக ஒரே வேண்டுகோள் என்னவென்றால் இந்த ஆலயம் நான் கொல்லிமலையில் இருந்து வரும்பொழுது மிக மோசமான நிலையிலே இருந்தது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என்னெல்லாம் முதல் வந்தவுடனே என்னுடைய தரிசனம் என்னன்னா கடவுளை எப்படியாவது இந்த ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நபரிடம் நான் ஜெபித்து அவரிடம் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எந்த தயக்கமும் சொல்லாமல் எவ்வளோ ஆகும்னு சொல்லி உடனே அதை ஒரு நாட்களிலே முடித்து கொடுத்தார். இல்லை என்றால் நீங்கள் வரும் பொழுது எனக்கே ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். என்னென்னா அந்த அளவுக்கு அது மோசமாக இருந்தது. ஆனாலும் கடவுளுடைய சித்தத்தின்படி நிறைவேற கடவுள் கொடுத்தார். நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக நீங்கள் அனைவரும் அனுதினமும் ஜெபிப்பீர்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக எங்களுடைய நிலைமைகள், எங்களுடைய கஷ்டம் துன்பங்கள் அனைத்தும் அருள் பணியாளர் இஸ்ரேல் ஐயா அவர்களுக்கு தெரியும். நாங்களும் அடிக்கடி பகிர்ந்து கொள்வோம் ஊழியத்தை பற்றி. அதில் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரே வசனமே சொல்லுவார், மிக சந்தோஷம். ஏனென்றால் ஒரு மலையிலிருந்து ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஊழியம் செய்வது மிக கடுமை. ஆனாலும் 2012 கொல்லியிலே ஹில்ஸிலே நான் இருக்கும் பொழுது பெரிய ஒரு விபத்துகள் நடந்தது. அதில் கடவுள் என்னை காப்பாற்றப்பட்டார். அதே போல் ஒரு சில மர்ம நபர்களால் ஆலயம் வீடு எல்லாம் நொறுக்கப்பட்டது, அதுவும் கட்டி முடிக்கப்பட்டது. அதில் தான் நான் வைராகியமாக என்ன செய்தேன்னா, கடவுளே நான் போக மாட்டேன், எனக்கு ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொடுத்தா நான் இங்கிருந்து கடந்து செல்வேன் என்று சொல்லி கடவுளிடத்திலே பிலிப்பியர் 4:4 வார்த்தையின்படியே நானும் என் மனைவி இருவரும் நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிக்கும் பொழுது என்ன பொருத்தனைந்து நீங்கள் ஆராய்ந்திருப்பீர்கள் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். கடவுளே நான் இங்கே இருவரை வந்தோம், போகும் பொழுது 3 நபர்களாக போக வேண்டும் என்பதை நான் கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுத்தேன். ஒப்புக் கொடுக்கும் பொழுது 2016 என்னுடைய மகன் இங்கே ஜெகதீஷ் அவர்கள் 2016 கொல்லிலே 15 திருமணம் நடந்து முடிந்து குழந்தை இல்லை. ஆனாலும் கடவுள் 2016 மிக அற்புதமாக கொடுத்தார் என்பதை பார்க்குறோம். இப்பொழுது அவனுக்கு 7. அப்படி நீங்கள் அனுதினமும் ஜெபியுங்கள். இன்னும் இந்த மலைப்பகுதியிலே ஊழியங்கள் வளர வேண்டும், இங்கிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த இடம் வாங்கப்பட்டு 2005 ஆலயத்தை கட்டி வாங்கப்பட்டது. 25 நிலம் உள்ளது இது. இந்த குறிப்பாக என்ன வேணால் நான் அதை அடுத்த செக்ஷனில் நான் ஹாஸ்டல் பகுதியிலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே குறிப்பாக ஒரு சில இடங்களில் காம்பவுண்ட் கட்டியிருக்கு, ஒரு சில இடத்துல கட்டலை, கல்லெல்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்கு தேவைப்படுவது ஒரு 25,300. ஏனென்றால் இந்த இடத்தை நம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதை என்னுடைய மனதில். ஏன்னா அது நிறைய ஒரு பிரச்சனை, ஆனாலும் அதை வெளிப்பட சொல்ல முடியல.
ஆனாலும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு 25,300 ரூபாய் இருந்தால் நீட்டாக காம்பவுண்ட் இல்லை, கம்பி வேலி கல்லெல்லாம் கொண்டு வந்து நான் போட்டுட்டேன், அதுக்கு வாங்க வேண்டிய வளம் மட்டும்தான் இருக்குது கூலி. ஜெபியுங்கள், கர்த்தர் ஏற்ற காலத்திலே செய்வார் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அனுதினமும் என்னுடைய மனைவி அமிர்தலட்சுமி அவர்கள் ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இங்கே 3 மாதங்களாக டிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவர்கள் 5 பேர்கள் கொஞ்சம் அப்படியே எழுப்பி நில்லுங்க, இங்கே வாங்க. அவர்கள் மதுரை டிடிஎச்சிலே அவர்கள் பயிற்சி பெற்று மலைப்பகுதியிலே அவங்க வந்து ஒரு 3 மாதங்கள் பயிற்சி பெற்று போக வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பொது செயலாளர், இந்திய சுதேச பிசினஸ் சங்கத்தின் பொது செயலாளர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைக்கும் பொழுது இங்கே அவர்கள் 2 மாதங்கள் முடிந்தது. 3வது மாதம் அடுத்த மாதத்தில் 31ஆம் தேதி அவர்கள் கடந்து செல்வார்கள். ஆனால் அவர்கள் இங்கே வந்து சில மாற்றங்களையும் சில முன்னேற்பாடுகளையும் செய்தார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர்கள் ஒவ்வொரு கிராமங்களை ஒவ்வொரு பட்டணங்களை உள்ளவர்கள், ஆனாலும் இந்த மலைப்பகுதியில் அவர் கிராமத்தில் எப்படி இந்த பட்டணங்களில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதே எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே மழை பெஞ்சுன்னா கரண்ட் வர, மழை பெஞ்சா 10 நாளும் கரண்ட் வர, ஆனாலும் அவர்கள் குளிர் பகுதியிலும் கடினமான இடங்களிலே இங்கே அவர்கள் பணி செய்து 2 மாதங்கள் முடித்து அவர்கள் நிறைவாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுடைய பணிக்காக ஜெபியுங்கள், குறிப்பாக இந்த பணித்தளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளுக்காக ஜெபியுங்கள். வந்தவுடனே மிக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னென்னா வந்தவுடனே சேர் இல்லை, உங்களை உட்காந்து வைக்க முடியல, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இங்கே அப்படி ஒரு தேவைகள் உண்டு. நான் ரொம்ப நாளே ஜெபித்த கடவுளே ஒரு மைக்கு வேணும், சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கடவுள் உங்க மூலியமாக ஏற்படுத்தினார். மிக என்னுடைய குடும்பத்தில் இருந்து மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பகுதியிலே அநேக பிள்ளைகள் வருகிறார்கள், மாலை நேர டியூஷன் நடக்கிறது, பிள்ளைகள் வருகிறார், விசுவாசிகள், அந்த அம்மா விசுவாசி, அவர்கள் முதல்ல ஞானஸ்தானம் பெற்று கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பம். நான் வந்து 4 மணிக்கு தான் சொன்ன நேரம், அவர்கள் நம்ம வந்தது தாமதம், ஆனாலும் அவர்கள் நாளைய தினத்திலே வருவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள் என்பதை நான் நினைத்தேன். ஆனாலும் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த மலை 12 அருள் பணியாளர்கள் உண்டு, அந்த அருள் பணியாளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் உண்டு, அந்த பொறுப்பாளர் தான் திரு பாலாஜய்யா அவர்கள். இங்கே ஜவாது மலை டிவிஷனிலே அவர்கள் பொறுப்பாளராக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தொடர்ந்து ஜெபியுங்கள், கடவுள் அற்புதத்தை செய்வார். உங்களிடத்திலே 2 கோரிக்கைகளை வைத்தேன், இந்த 2 கோரிக்கைகளை இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் கடவுள் நிச்சயமாக செய்வார் என்பதை நான் அதை உணர்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலே நம்முடைய நிறைவு பகுதிக்காக நம்ம வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இன்றைக்கி 5 பேர் நீங்கள் ஊழியத்துக்கென்று நான் கடந்து வந்திருக்கிறீர்கள். இங்கே மோசஸ் கண்ணப்பன் மற்ற அநேகர் ஊழியம் செய்கிறீங்க. உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை ஊக்கப்படுத்தும்படி, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பதிவு செய்யும்படியாக நான் ஆவினாலே நான் ஏவப்பட்டேன். பிரதர் சொல்லும் போது சொன்னாங்க, மலை மலை மலை, இப்படி இந்த மலை இல்லைன்னா என்ன அந்த மலை, அந்த மலைனா இந்த மலை, அப்படி என்று சொல்லி இந்த மலையிலே வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை தேடி அன்பு கூர்ந்து இன்னைக்கு கர்த்தர் இந்த சுவிசேஷ பாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷங்களுடைய பாதங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நான் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு 3 வசனத்தை உங்களுடைய இந்த ஊழிய பாதைக்கு இந்த நாளிலே ஊக்கப்படுத்தும்படியாக நான் சொல்லுகிறேன். முதலாவது காரியம், 1089 ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:8 யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:8
நீங்கள் இன்றைக்கி ஊழியத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறீங்க, மலையில் உறவுகளை விட்டு வந்திருக்கிறீங்க, சொத்து பத்துகளை விட்டு வந்திருக்கிறீங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை அங்கு உங்களை ஊக்கப்படுத்துகிறது. வாசிக்கலாம், பிரியமாயிருப்பேன். அல்லேலூயா, உங்க மேல ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். மலைகளில் ஏறி போய் அந்த மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள், அந்த ஆலயத்தின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார், உங்க ஊழியத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் பிரியமாயிருக்கும் போது என்ன நடக்கும்? எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய அருள்நாதர் இயேசு நம்மோடு பிரியமாயிருக்கும் போது, அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது, வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த ஊழிய பாதையில நம்ம யாரெல்லாம் சத்ருவா எழுத்து நிற்கிறாங்களோ, உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்க போகிறார், கர்த்தர் கொடுக்க போகிறார், அந்த சத்துருக்களை கர்த்தர் சமாதானமாய் உங்களோடு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இவரும் ஒரு நாள் கிறிஸ்துவத்தை எதிர்த்தவர் தான். இன்னைக்கு அவரும் ஆண்டவரோடு சமாதானமா வந்துட்டார். இவங்க மனைவி தான் முதல் ரட்சிக்கப்பட்டாங்க ட்ரைபல் ஹாஸ்டல்ல படிச்சு, அதுக்கு பின்பதாக தான் இவர் ரட்சிக்கப்பட்டார். யோசிச்சு பாருங்க. அது மாத்திரமல்ல, அதே ஆகாய 2:4 வாசித்து பாருங்க, கர்த்தர் ஒரு வாக்கு உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் இப்படிப்பட்டதான ஆலயமாய் இருக்கிற இப்படிப்பட்ட மக்களுடைய உள்ளத்திலே சாபத்திலே இருளிலே வாழ்ந்திருக்கிற ஜனங்களை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி, சிறைப்பட்ட இந்த ஜனங்களை ஆண்டவரோடு சிறைப்படுத்தப்படும்படியாக நீங்க உழைக்கிறீர்கள், அர்ப்பணித்திருக்கிறீர்கள், உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். அடுத்த காரியம், ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள், கர்த்தர் வேலையை நடத்துங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்க வேலையை நடத்துங்க, கர்த்தருடைய வேலையை நடத்துங்க. ஒரு பிரியமான ஊழியத்தை நீங்க செய்ய வந்திருக்கீங்க. God will promise to you, உங்களை பார்த்து, இந்த பிரியமான ஊழியத்தை செய்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த மலையிலே தேவனுடைய ஆலயத்தை தங்கும் ஆலயமாக ஒவ்வொரு ஆத்துமாக்களை சந்திக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் நடத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்படும்? இதே அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, நான் செருபாபேலை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். ஆமென். முத்திரை மோதிரமாய் வைப்பேன். அவருடைய கரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? முத்திரை மோதிரமாக இருப்பேன். முத்திரை மோதிரம் எதற்கு அடையாளம் தெரியுமா? அற்புதத்துக்கு அடையாளம். முத்திரை மோதிரம் ஆளுகைக்கு அடையாளம். முத்திரை மோதிரம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். நீங்க கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்யறதுனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை திடன் கொள்ள செய்கிறார். கிரியை நடத்துங்கன்னு சொல்றார், நான் உங்களோடு இருப்பேன். அவருடைய கரத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, முத்திரை மோதிரமா இருக்கிறீங்க. ஆமென். அற்புதம் நடக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய ஆளுகை, நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆளுகை உங்களுக்கு உண்டாகும். ஆமேன், ஆமேன். இந்த நல்ல வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரட்டும். இந்த பகுதியிலே ஊழியம் செய்கிற உங்களை இந்த வார்த்தையை கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையின் படியே செருபாபேல் என்று சொன்னால், பாபிலோனிலே துளிர்ந்த ஒரு துளிர். பாபிலோனிலே துளிர்ந்த துளிர் என்று சொன்னால், பாவமான இடத்திலே வாழ்ந்து, அடிமை தேசத்திலே வாழ்ந்து, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று ஒன்றுமில்லாமல் போய் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினவர் தான் செருபாபேல். அந்த தரிசனத்தோடு, அந்த பாரத்தோடு, ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவர் சொன்னது போல கைக்கு தடியையும் பையையும் எதையுமே நீங்கள் கொண்டு போகாமல் அர்ப்பணிப்போடு நீங்கள் வந்து ஊழியம் செய்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மேலே பிரியமாக இருப்பார். கர்த்தர் உங்களை சத்துருக்களை உங்களோடு சமாதானம் உள்ளவராய் மாற்றும். God with us. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களோடு இருந்து அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கும். அதனோடு அவர் வேதனையை கூட்டாதபடி அக்கினி மதிலாக இருந்து உங்களை நடத்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. விசேஷித்த விதமாய் இன்னைக்கு இந்த நற்கிரியைகளை செய்ய முதுகெலும்பாக இருந்து இந்த ஊழியத்தில் வந்து இன்னைக்கு இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளத்தக்கதாக எங்களையெல்லாம் ஒன்றிணைத்த அருமையான லாரன்ஸ் ரூத் சகோதரி அந்த குடும்பத்தாரையும் நான் நினைத்து நான் வாழ்த்துகிறேன். ராமஜெய அண்ணன் குடும்பத்தாரையும் நான் வாழ்த்துகிறேன். ரோமர் 2:10 சொல்லுகிறது, யூதர் என்றாலும் கிரேக்கன் என்றாலும் நன்மை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் மகிமையும் கனத்தையும் அழியாமையும்
சமாதானத்தையும் அருள்வார். அந்த வார்த்தையின் படியாகவே இந்த குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கர்த்தருடைய மகிமையினாலும் கர்த்தருடைய கனத்தினாலும் கர்த்தருடைய சமாதானம் என்றென்றைக்கும் அந்த குடும்பத்தாரோடு தங்கியிருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் கடைசி ஜபமாக நம்மத்தில் இருக்கிற ரூத் ராலன் சகோதரி வந்து அவங்க ஜெபிக்கும்படி ஆட்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பின்பாக நம்மத்தில் இருக்கிற பாபு ஜோசப் ஐயா ஆசீர்வாதம் நமக்கு வழங்குவோம். ஜெபிப்போம். அன்பில் இயேசு சுவாமி, அருமையான இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒரு சிறு கூட்டமாக இந்த மலையின் மீது கொண்டு வந்து இந்த தேவாலயங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கும்படியாக, இங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளை நாங்கள் பார்க்கும்படியாக, ஊழியக்காரரை நாங்கள் சந்திக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக இரக்கத்திற்காக கோடி ஸ்தோத்திரங்களப்பா. எங்களை இம்மட்டும் காத்து எங்களை நடத்தி கொண்டு வந்தீரப்பா. எங்களை திடப்படுத்தி நீர் எங்களை ஆசீர்வாதமாக இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி. எங்களால் முடிந்த சிறு உதவிகளை இந்த தேவாலயத்திற்கு செய்யும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊழியங்களையும் நீர் அதிக அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேலையில் மன்றாடி ஜெபிக்கிறோம், ஒருமணப்படுகிறோம். தேவரீர், நாங்கள் இங்கே இருந்துக்கெல்லாம் கடந்து செல்லலாம், ஆனால் தேவரீருடைய மாறாத பிரசன்னம் இந்த தேவாலயத்தோடு எப்பொழுதும் தங்கி தரித்திருப்பதாக. தேவரீர் ஆவியானவர் அசைவாடுவீராக, இன்னும் அதிகமான விசுவாசிகளை கொண்டு வந்து சேர்ப்பீராக. உம்முடைய நாமம் இந்த தேவாலயத்திலே மகிமைப்படுவதாக அப்பா. நீர் கர்த்தா இன்னும் பலரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று இந்த வேளையில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இடைப்பட வேண்டும் கர்த்தாவே. நீர் இவர்களோட ஊழியத்தின் பலனை நீர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நூறத்தனையான பலனையே தாங்கப்பா. முற்களை போல நெருக்கி போட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே, நூறத்தனையான பலனையே கர்த்தாவே பெறக்கூடிய ஒரு நல்ல நிலமாகவே இந்த மலை விளங்குவதாகப்பா. விதைக்கப்படுகிற எல்லா விதையும் கர்த்தாவே நூறு பலனை தரட்டும்ப்பா. பா, நிறைய விசுவாசிகளை கொண்டு வாங்க பா. அவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக மாற வேண்டும், உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், ஒளியின் பிள்ளைகளாக மாற வேண்டும் சாமி. அவர்கள் இருளின் ஆட்டங்களையெல்லாம் அவர்கள் அகற்றி போட்டு விட்டு கர்த்தாவே, கர்த்தாவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற அவர்களுக்கு ஒரு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த மலையின் ஜனங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா, உம்மால் எல்லாம் கூடும் சுவாமி. கர்த்தாவே, இங்கே நடக்கக்கூடிய ஊழியங்களெல்லாம் ஆசீர்வதித்து நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிற அதே ஆகாயில் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தின்படி கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஆசீர்வதியும் அப்பா. இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து இதன் பலனை கர்த்தாவே இங்கே இருக்கிற ஊழியர்கள் கண்கூடாக பார்க்கும்படியாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்த ஊழியர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. கர்த்தாவே, இங்கே இருக்கக்கூடிய எல்லா தேவைகளும் கர்த்தாவே பலரால் சந்திக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் மென்மேலும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை விளங்கட்டும், மகிமை விளங்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த கர்த்தாவே இந்த ஸ்தலத்திலே கூடி வந்திருக்கிற இந்த புது ஜனங்கள், ஒரு 4 பேர் 5 பேர் வந்திருக்கிறார்கள், அவர்களை கர்த்தாவே ஆசீர்வதித்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இன்னும் நாங்கள் ஹாஸ்டலில் செய்ய வேண்டிய பணியை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அங்கேயும் நர்சாட்சி விளங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமமே மகிமைப்படட்டும் அப்பா. ஒப்பு கொடுக்குறோம். துதி கன மகிமை யாவையும் உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக இருக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லாரும் ஜெபத்தை கேட்டபடி கர்த்தரை சோதரிப்போம். பிதாவாகிய தேவனை சோதரிப்போம். சோதரம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோதரிப்போம். சோதரம் 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 பரிசுத்தாவி அன்பரை சோதரிப்போம். சோதரம் 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 நாத்துமாவே கர்த்தரை சோதரி உள்ளமே ஒரு சாப்தை சோதரி நாத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தரை சகல உபகாரங்களே மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் நம்மோட அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் விசேஷமாக இந்த மலையில் உள்ள மிஷனரிமார்களுடைய எல்லா குடும்பத்தாரோடும் கூட என்னமே ஊழியத்தோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.
அல்லேலூயா.